பெரிய புராணத்தில் மூர்க்க நாயனார் வரலாறு சென்னையின் ஒரு பகுதியான திருவேற்காடு என்ற பதியில் வேளாண்மை குடியில் மூர்க்க நாயனார் பிறந்தார் திருவேற்காடு நாதர் மீது பேரன்பு கொண்டும் தினமும் சிவனடியார்களுக்கு சிறப்பான விருந்தளித்து வந்தார் திருவருளால் சிவனடியார் கூட்டம் அதிகரித்து கொண்டே சென்றது இதனால் வறுமை அடைந்த நிலையில் தன்னிடம் இருந்த விளைநிலங்களையும் இல்லத்திலிருந்த பொருள்களையும் தனது திறமையினால் வென்ற பரிசு பொருள்களையும் விற்று தொடர்ந்து அடியவர்களுக்கு திரு அமுது செய்து வந்தார் சில நாட்களில் திரு அமது செய்யும் தொண்டு தொடர முடியாத அளவிற்கு பணம் இல்லாத நிலைமை ஏற்பட்டது தொண்டு செய்ய தான் முன்பு கற்ற சூதாட்டத்தை கொண்டு பொருளீட்ட முடிவு செய்து சூதாட சென்றார் சூதாடும் முதலில் தோற்பது போல விளையாடி பின் எதிரில் விளையாடுபவர்கள் அதிக பணம் பணயம் வைத்து ஆடும்போது வெற்றி கொள்வார் இதனால் நர்சூதன் என அழைக்கப்பட்டார் மேலும் சூதாடும்போது தோற்றவர்கள் பந்தயம் வைத்து பணத்தை தர மறுத்தால் தனது இடுப்பிலுள்ள உரையிலிருந்து கத்தி எடுத்து குத்தி விடுவார் எனவே இவர் மூர்க்கர் என்று அழைத்தனர் இவ்வாறு தொடர்ந்து ஒரே ஊரில் சூதாடியதால் அவ்வூரில் உள்ளோர் எவரும் இவரோடு சூரா சூதாட மறுத்தனர் எனவே வெளி வெளியூர்களில் உள்ள சிவாலயங்களுக்கு சென்று உள்ளம் உருகி வழிபட்டு பணிந்து அவ்வூரில் உள்ளோருடன் சூதாடி வென்று பெரும் பணத்தை கொண்டு அவ்வூர் சிவனடியார்களுக்கு விருந்தளிப்பார் இவ்வாறாக பல ஊர் சென்று திருத்தொண்டு செய்து குடந்தை என்னும் கும்பகோணத்தை அடைந்தார் ஆதி கும்பேஸ்வரர் வணங்கி அவ்வூரில் மக்களிடம் சூதாடி அங்குள்ள அடியவர்களுக்கு அமுது செய்துவித்து எப்போதும் மூர்க்கர் அனைத்து சிவனடியார்களும் சாப்பிட்ட பிறகே கடைசி பந்தியில் தான் அமர்ந்து திரு அமுது செய்வார் இவ்வாறாக பலகாலம் அடியவர்களுக்கு சோறும் நெய்யும் காய்கறியும் கொண்டு சிறப்பாக தொடர்ந்து திரு அமுது அளித்து சிவபெருமான் திருவடியில் சேர்ந்தார் வணக்கம் மூர்க்கநாயனார் திருவடி போற்றி போற்றி